ஹலோ கைஸ். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு ராயல் என்ஃபீல்டு ஜிடிக்கு தான் பார்த்தீங்கன்னா பிபி ஃபோர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. இவர் எங்கேருந்து வர்றாருன்னா தஞ்சாவூர்லேருந்து நம்ம கிட்டே பிபிஎஃப் பண்ணுறதுக்காக வந்தார். ஸோ ஒர்க் எல்லாமே முடிஞ்சு. ஆக்சுவலாக முன்னாடியே வீடியோ எடுத்துக்கணும். பாதி ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் தான் சரி ஏன் வீடியோ எடுத்து போடக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசித்தோம். பாதி ஒர்க் முடிஞ்சு. வண்டி எப்படி ஒட்டி இருக்கோன்றத நீங்கள் வந்து பாருங்கள். முக்கால்வாசி டேங்க் எல்லாமே முடித்தாச்சு. ஸோ இன்னும் இந்த கிட்டும் பேலன்ஸ் இந்த கிட்டு தான் இருக்குது. அதை ஒட்டுறத வீடியோவில் இந்த வீடியோவில் போகிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ஆ வீடியோக்கு நேற்று ஒரு வண்டி போட்டிருப்போம். நேற்று என்ன வண்டி மாதிரி போட்டால் MT 15. ஸோ அதை பார்த்துட்டு இதே மாதிரி பர்ஃபெக்ஷனாக பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த ராயல் என்ஃபீல்டு ஜிடி நம்மக்கிட்ட வந்திருக்கு. ஒரு துளி பபிள்ஸ் கூட இல்லாமல் வேறு லெவலில் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு இது போல் பிபிஎஃப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம டிகே ஸ்டுடியோ காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம டிகே ஸ்டுடியோ எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா திருச்சி கேகே நகர் எல்ஐசி காலனியில் நம்ம ஷாப்பு. ஸோ வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா பண்ணுங்கள். ஒரு சில பேர் என்ன கமெண்ட் பண்ணுறாங்கன்னா இவங்களே ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க, இவங்களே ஏன் அதை திருப்பி பிரிக்கிறாங்க அப்படின்றாங்க. ஆக்சுவலாக இது பிபிஎஃப் லேமினேஷன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு லேயர் வரும், அதை தான் உரிச்சு எடுப்போம். முதல் கட்டர் எடுத்துக்கலாம். இதில் அவ்வளோ ஸ்க்ராச்சஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மேலே ஒரு லேயர் இருக்கும் அப்படின்னு. இப்போ அந்த லேயர் தான் பிரிக்க போகிறோம். செம்மையாக இருக்கும். அதை எடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு செராமிக் கோட்டிங் போட்ட அளவுக்கு எஃபெக்ட் இருக்கும். இவ்வளோ புபிள் இவ்வளோ ஸ்க்ராச்சஸ் இருப்பாங்க. எல்லாமே வைப்பர் ஸ்க்ராச்சஸ், வைப்பரோட ஸ்க்ராச்சஸ் எல்லாமே. சரிதா, கொடுக்கூடா. இதை ரிமூவ் பண்ணும்போது இதோட கிளாரிட்டி பாருங்கள் எப்படி இருக்கும். இவ்வளோதாங்க நம்ம டிகே ஆர்மியில் டிகே ஸ்டுடியோ ஆர்மி. எல்லாம் கண்ணுங்களா, அவ்வளோ தண்டா கண்ணுங்களா, பார்த்து ட்ரைவ் பண்ணுங்கடா கண்ணுங்களா, ஸ்டண்ட்லாம் அடிக்க அவ்வளோ. ஸோ இதுதான் அதுதான் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு கிளாரிட்டி. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஜிடி இதுக்கு வந்து பிபிஎஃப் பண்ணியாச்சு. இதே மாதிரி உங்களுக்கு பிபிஎஃப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம டிகே ஸ்டுடியோ ஃபாலோ பண்ணுங்கள். அது இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த வண்டியை பற்றின இது கமெண்ட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக. இது ஆக்சுவலி பயங்கரமாக இருக்கும். ரேங்க் பண்றதுக்கு ஒரு பொண்ணுங்க மாட்ட மாட்டேங்குது. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த பிஎம்டபிள்யூக்கு வந்து பிபிஎஃப் பண்ணி முடிச்சாச்சு. ஓனரை கூப்பிட்றலாம். அவர் எங்கேருந்து புதுக்கோட்டையிலேருந்து வராரு. ஸோ புது வண்டி தான், எடுத்து ஒரு 6 மந்த் இவ்வளோ தான் இருக்கும் போல இருக்குது. ஸோ உங்களுக்கு இது மாதிரி பண்ணணும், உங்கள் வண்டி புதுசாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம டிகே ஸ்டுடியோ காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ காஸ்ட்டாக தான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு விருப்பம் வந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அவர்கிட்ட டெலிவரி கொடுத்துடலாம். ஓகே, பிடிச்சிருக்கா ப்ரோ? ரெஃபர் பண்ணுங்கள். எடுத்து எடுத்துகிட்டு வெளில போயிட்டு திரும்பி வா. வெளில போய் வெளில போயிடா அது வரைக்கும். ஓகே ப்ரோ, ஓகே.